ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு பொடி எடுத்துக்கோங்க, உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க, ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு உளுந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க, புளியும் சேர்த்துக்கோங்க. அதே வாணலில் கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியோட தண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி துவையல்ல போட்டுக்கலாம். துவையல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. துவையல் ரெடி. Thank you.